நிறைய பேர் மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு தெரியும் டிஎன்பிசியில் 25 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க மேக்ஸ்லேருந்து, அது குரூப் 4 இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக சிலபஸ் மாற்றிட்டாங்க, குரூப் 1 பிலிம்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 2 பிலிம்ஸாக இருந்தாலும் சரி, பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது 25 க்வெஷ்சன்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து இருக்கும். அந்த 25 க்வெஷ்சன்ஸில் 20 க்வெஷ்சன்ஸ் வந்து கேரண்டியாக சொல்லலாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ 6th 10th புக் வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் வந்து கொஞ்சம் வேகா இருக்கும், எல்லா சம்ஸையும் வந்து பார்த்துட முடியாது. அதுல இருந்து ரொம்ப முக்கியமான சம்ஸ் எல்லாம் வந்து தனியா எடுத்து ஒரு பிளேலிஸ்ட்ல டெய்லி ஒரு வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம். நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சீரீஸ் இந்த பிளேலிஸ்ட்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் கிட்டத்துல எல்லா சமயம் வந்து புக் எடுத்து பாக்கிறதுக்கு பதிலாக இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து சும்மா உதர பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும், நிறைய பேர் வந்து மேக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படி யோசிக்காதீங்க, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு மேக்ஸ் சரியாக வரல, காலேஜில் சரியாக மேக்ஸ் போடல அப்படின்னா அதுக்கும் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸ்கூல் காலேஜில் நான் மேக்ஸ் சரியாக போடல அதனால டிஎன்பிஎஸ்சி எனக்கு மேக்ஸ் சரியாக வராது அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுங்க, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை இன்டகிரேஷன் பண்ண சொல்லியோ டிஃபரன்சியேஷன் பண்ண சொல்லியோ எதுவும் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப பேசிக்கான பெருக்கத்து வகுக்கத்து கூட்டுறது கழிக்கிறது இந்த 4 மட்டும் வச்சு 25 க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். மிச்சருக்கு 5 மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்டிருப்பாங்க, 20 வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 2 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒரு வீடியோவுக்கு 2 மட்டும் தான் போடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கோம், அப்போ தான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாது, ஓகேங்களா? உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இல்லை கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக போடணும் ஒரு வீடியோவில் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் இந்த சம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம், பேஜ் நம்பர் 275. ஏதாச்சும் ஃபுல் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் 275, ஏதாச்சும் டேர்ம் வைஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் 110th பேஜில் பாருங்கள். இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. அதாவது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீளம் அகலம் உயரம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும், ஓகேங்களா? இதுதான் கொஞ்சம் முக்கியமான குவெஸ்சன். மீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க, எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மீட்டருக்கும் லிட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த செம்மை போட முடியும், ஓகேங்களா? கொஞ்சம் வித்தியாசமான செம்மை, பெரும்பாலும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு சம்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மீன் தொட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க, 3.8 மீட்டர் வந்து நீர், அடுத்து 2.5 மீட்டர் வந்து அகலம்னு கொடுத்துருக்காங்க, 1.6 மீட்டர் வந்து உயரம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் தொட்டியில் எவ்வளோ லிட்டர் தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கனச்செவகத்துடைய ஷேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ கனச்செவகத்துடைய கன அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், கன அளவு தான் இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றத நமக்கு சொல்லும், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் இதுக்குள்ளே எவ்வளோ லிட்டர் தண்ணியை ஊற்ற முடியும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார்முலா ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தான், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அதாவது அவங்க கொடுத்துருக்குற மாதிரியே பெருக்கிட்டோம்னா கன அளவுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 15.2 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். நான் இங்கே மீட்டர் கியூபை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர், இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மொத்தம் 3 மீட்டர் இல்லைங்களா, அதெல்லாம் மீட்டர் கியூப் சொல்லிட்டு வருது. இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் நம்ம எல்லாருமே போட்டுருவோம். இந்த ஒரு கன்வர்ஷன் தெரியல அப்படின்னா இந்த சம்மு போடவே முடியாது. ஸோ 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டருக்கு சமம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம், இது மாதிரி ஒரு தொட்டியை செஞ்சு வச்சோம்னா அதுக்குள்ளே 1000 லிட்டர் தண்ணியை ஊற்ற முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சம்பவம் நம்ம போடணும். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 15.2 மீட்டர் கியூப். ஸோ 1 மீட்டர் கியூப்ல 1000 லிட்டர் தண்ணியை ஊற்ற முடியும் அப்படின்னா 15.2 மீட்டர் கியூப்ல இன்ட்டு 1000 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும், 15200 லிட்டர் தண்ணி வந்து இந்த ஒரு மீன் தொட்டிக்குள்ளே பிடிக்கும் அப்படின்றது தான் ஆன்சர். இதில் நம்ம ஒன்று கவனிக்கணும், நம்ம பெரிய அளவில் மேக்ஸ் ஸ்டெப்ஸ் எதுவும் போடல, கொடுத்துருக்கிற மதிப்பை பெருகணும், அந்த மதிப்பு கூட 1000 மறுபடியும் பெருகணும். இந்த ஒரு கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகுது. சமுக்கு போவோம், இதுவும் அதே பேஜில் இருக்கக்கூடிய சம் தான். ஸோ சம பார்ப்போம்,
இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சாக்லேட் பாக்ஸ் இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு அட்டை பெட்டிக்குள்ள எத்தனை சாக்லேட் பாக்ஸை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இது வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் கவனிங்க, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. கொஸ்டினை படிக்கும்போது கொஞ்சம் கவனம் செதறினாலும் இந்த மீட்டர்னத்தை கவனிக்கவே மாட்டோம். இந்த செம்ம எப்படி போகணும்னு தெரிஞ்சு செம்ம ப்ரொசீட் பண்ணி போட்டாலும் இதை வந்து நம்ம சென்டிமீட்டர்னே கணக்கு வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் தப்பாக வரும். கண்டிப்பாக அந்த ஆப்ஷனையும் கொஸ்டின் பேப்பரில் வச்சுருப்பாங்க, நம்மளும் வந்து ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வந்துருப்போம். அப்புறமா வெளில வந்த அப்புறம் தான் கவனிப்போம் இது மீட்டரில் இருக்குது சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படிங்கிறது. சென்டிமீட்டரில் மாற்றணும்னா 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நம்ம கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணுறது முன்னாடி கவனிச்சிடணும். இதுதான் அந்த பெரிய பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள பெட்டியில் எத்தனை வைக்கலாங்கிறதுனா கேட்டிருக்காங்க. ஸோ அதை இதான் அந்த பெட்டி, ஓகேங்களா. இதுதான் அந்த சாக்லேட் பாக்ஸ் இங்கே மேலே கொடுத்துருக்க அளவு, 22 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு. நமக்கு என்ன தெரியணும்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். இந்த சாக்லேட் பாக்ஸை இதுக்குள்ளே வைக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸை அடைச்சிக்கும் அப்படிங்கிறது தெரியணும், ஓகேங்களா. இந்த ரெண்டும் தெரிஞ்சால் தான் இந்த செம்ம போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி எடுத்துப்போமே, இதுக்குள்ளே ஒரு 100 ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்லேட் பாக்ஸை வைக்கும்போது 10 ஸ்பேஸை அடைச்சிக்கும் அப்படின்னா நம்ம எப்படி செம்ம போடுவோம், இதில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்பேஸ் பை இதுன்னு போடுவோமா. அதாவது 100 பை 10 அப்படின்னு போட்டோம்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். 10 ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் பாக்ஸை இதுக்குள்ளே 10 வைக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். இதை வந்து அப்படியே இது கூட கம்பேர் பண்ணுறங்க, இதோடைய கனஅளவை கண்டுபிடிக்கணும். ஸ்பேஸுன்னு நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ கனஅளவை கண்டுபிடிச்சின்னா இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதோடைய கனஅளவு பை இதோடைய கனஅளவு போட்டோம்னா இதுக்குள்ளே எத்தனை வைக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ கனஅளவு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, இதுவும் ஒரு கனச்செவகமாக தானே இருக்குது, இதுவும் ஒரு கனச்செவகமாக தான் இருக்குது. போன செம்மில் போட்டால் அதே ஃபார்மில் தான், L×B×H, அதுதான் வந்து கனஅளவுக்கான ஃபார்ம்லா. பெட்டியோடைய டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் L×B×H இவங்க ஏற்கனவே கொடுத்துருக்குது. ஸோ இதோடைய கனஅளவு அப்படின்னு பார்த்தோம்னா L×B×H ஃபார்முல போடும்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது தான். இதை நம்ம இப்போதைக்கு சால்வ் பண்ணலை. இதை பெருக்கணும்னா பெரிய நம்பராக போகும், அதுக்கப்புறம் சம்மு போடுறதுக்கு 5 நிமிஷம் அப்படிங்கிறது பதிலாக 20 நிமிஷம் கூட போயிடும். ஸோ அதனால் வேஸ்ட்டாக எக்ஸாம் டைமில் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அடுத்து இந்த சாக்லேட் பாக்ஸோட டைமென்ஷனு, இந்த சாக்லேட் பாக்ஸோடைய கனஅளவு கண்டுபிடிக்கணுமா. ஸோ அதுக்கான ஃபார்முலா அப்படியே போட்டு அப்படியே பெருக்கிட்டோம், இதையும் நம்ம அப்படி நம்பராகவே வச்சுக்கணும், ஓகேங்களா. இதுக்குள்ளே எத்தனை வைக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, இதோடைய கனஅளவு பை இதோடைய கனஅளவு. ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 100 × 88 × 63 அப்படிங்கிறது இந்த பெரிய பெட்டி, 22, 18, 10 அப்படிங்கிறது இனிப்பு பெட்டி, அதாவது சாக்லேட் பாக்ஸ். ஸோ அதை கீழே போட்டோம், ரெண்டுத்தையும் அடித்தோம்னா நமக்கு 140 பெட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ மொத்தமாகவே போன சம்மும் சரி இந்த சம்மும் சரி நம்ம பெரிய அளவில் எந்த ஒரு மேக்ஸ் ஸ்டெப்பையும் நம்ம பண்ணவே இல்லை, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வகுத்துருக்கோம், ரெண்டுத்தையும் போட்டு அடிச்சிருக்கோம். போன சம்மில் ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான். டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்காவாசி சமுக்கு வெறும் பெருக்கலும் வகுத்தலும் பண்ண தெரிஞ்சால் போதும், கொஞ்சம்னு கொஷினை மட்டும் புரிஞ்சிக்க தெரியணும். இது மாதிரி நிறைய இடத்துல ஃபார்முலாஸ் வரும், குட்டி குட்டியாக ஃபார்முலாஸ் வரும், அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி செம்ம எப்படி போகணும்னு சொல்லிட்டு பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக 25க்கு 20 செம்மை போட்டு வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 2 சம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 2 சம்சம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் சொல்லணும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.